ஒரு கால வரைக்கும் உச்சத்துல இருந்த நடிகர்கள் ஒருத்தர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். திரையுலகில் இவருக்கு கிடைச்ச வரவேற்பு மற்றும் இவருக்கு கிடைச்ச ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சு ரசிகர்களோட சப்போர்ட் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு காலத்துல எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாரு. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்னன்னா பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்காம டப்புன்னு கையை நீட்டிடுவாரு கேப்டன். ஸோ பிரச்சாரங்களை இவர் பேசுறத பாக்குறதுக்காக ஒரு கூட்டமே இருக்கும். ஏன்னா அந்த கோபமா இருந்தாலும் நகைச்சுவையாகவும் நிறைய விதமான விஷயங்கள் செய்வார் கேப்டன். அடிக்கடி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஏதாச்சும் சொல்லி அவங்களோட கோபத்துக்கும் ஆளானவர் தான் விஜயகாந்த். என்னதான் இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அரசியல்ல இவரோட பயரம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு காலத்துக்கு மேல இவர் தான் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு பலரும் நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு இவரோட அரசியல் பயணத்துல பெரிய விதமான சரிவெல்லாமே ஏற்பட்டுச்சு. இதனால பல விதமான உடல்நல பாதிப்பு விஜயகாந்துக்கு வந்துச்சு. கொஞ்ச நாளாவே விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இவர் பப்ளிக் லைஃப்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்காரு. எப்பயுமே தன்னோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிற விஜயகாந்த் எப்பவாவது தான் வெளி உலகத்துக்கு வந்து தன்னோட காட்சியை கொடுக்கிறாரு. தொண்டையில நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு. தைராய்டு பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் இவரோட உடம்புல இருக்கு. முன்ன மாதிரி இவரால பேச முடியல. அதனால அரசியல் பயணத்துல இவரால தொடர்ச்சியா பயணமும் செய்ய முடியல. ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்ல இருந்த விஜயகாந்தோட உடல்நிலை இப்ப முன்னேறி இருக்கிறதா நிறைய விதமான தகவல் வந்திருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப நம்மளோட விஜயகாந்த் அவர்கள் மலை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்துல, அதாவது இந்த படத்துல விஜய் ஆண்டனி மற்றும் மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல விஜயகாந்த் நடிக்க போறாரு. இந்த படத்தை இயக்க போறது விஜய் மில்டன். சோ இவர் தான் இந்த விஷயத்தை ரிவீலும் பண்ணியிருக்காரு. சோ இப்படி ஒரு நல்ல விதமான செய்திகள் எல்லாமே சமூக வலைதளங்களை பரவிக்கிட்டு இருக்கும் போது நம்ம கேப்டன் விஜயகாந்தோட ரீசன்ட் போட்டோ ஒண்ணு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜயகாந்தோட குடும்பத்தினர் அவரோட லேட்டஸ்ட் புகைப்படங்களை சமூக வலைதளங்களை ஷேர் பண்ணாங்க. இந்த புகைப்படத்துல நம்ம விஜயகாந்த் மிகவும் மெலிந்த தோற்றத்துடனும் மிகவும் சோர்வுடனும் இருக்காரு. கம்பீரமா இருந்த விஜயகாந்த் இப்ப முதியவர் மாதிரி காட்சியளிக்கிறதுனால இந்த புகைப்படத்தை பார்த்த விஜயகாந்தோட ரசிகர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க. இது நிச்சயமா கேப்டன் கிடையாது, இது வேற யாரோ ஒருத்தர். நீங்க பொய் சொல்றீங்க, எங்க கேப்டன் ரொம்பவும் கம்பீரமா இருப்பாரு, இந்த மாதிரி வயது மூப்படைஞ்சு இந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு கேப்டனோட ரசிகர்கள் எல்லாமே தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கேப்டனோட உடல்நலம் நல்லா தேறி வரணும், அவரு நல்லா இருக்கணும் அப்படின்னு இவரோட ரசிகர்கள் எல்லாமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட எண்ணமும் அதுவாதான் இருக்கு. சோ கேப்டன் அவர்களோட உடல்நிலை சீக்கிரமாவே தேறி அவர் பழைய மாதிரி அவரோட அரசியல் பயணத்தை தொடரணும் அப்படின்னு நாமளும் கேட்டுப்போம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க.